ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்ல லைஃபோடு இருக்கா, பேட்டரி எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும், பேட்டரி எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆயிருவீங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவை ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலில் பைக்கை பற்றி யூஸ் பண்ண வீடியோஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்தால் நம்ம ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே செக் பண்ணி வரேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 6:30 நம்மளோட இந்த மாதிரி லாங் வீடியோஸ் வந்துடும். அதே நைட் பார்த்தீங்கன்னா 9:00 ஆர் 10:00 உள்ள நம்மளோட ஷார்ட்ஸ் வந்துடும். இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேட்டரியோட லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேட்டரியோட நல்லா மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தாலுமே 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட லைஃப் வருங்க. இதே நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி அடிக்கடி கிளீன்லாம் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 4-5 வருஷத்துக்கு கூட உங்களோட பேட்டரி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. உங்க பைக்கை எப்பப்பெல்லாம் நீங்க சர்வீஸ் விடுறீங்களோ, எப்பப்பெல்லாம் இன்ஜின் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்றீங்களோ, ஸோ அதே சர்வீஸ் மெக்கானிக் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்க பேட்டரியை கிளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பேட்டரி கிளீன் பண்ணி தருவாரு. ஸோ நீங்க எப்பெல்லாம் இன்ஜின் ஆயில் மாத்துறீங்களோ அப்போ உங்க பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, நம்மளோட பைக்கோட பேட்டரியை எப்படி தான் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க பேட்டரியோட லைஃப் எப்படி சீக்கிரமா தீருது அப்படின்னா, உங்க பேட்டரி இருக்க ஃபுல் சார்ஜை ஒரே நாளில் டவுன் பண்ணலாம். எப்படின்னா நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் உங்கள் வண்டியை சாவி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்க்கும்போது பேட்டரி வந்தால் கோவிந்தா வரும். இல்லை வசம்பரத்து தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஸோ உங்க வண்டியை நைட்டு பார்க் பண்ணிட்டு போகும்போது சாவி ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வர லேட்டஸ்ட் பைக் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன்ல தான் வரும். பட் பார்த்தீங்கன்னா நீங்க பிரைட் லைட்டை வந்து ஆஃப் பண்ற ஆன் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரைட் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்ல இருந்தா தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் அண்ட் ஆரன் தாங்க உங்க பைக்ல கொடுத்துருக்க, கம்பெனிலேருந்து கொடுத்துருக்க ஸ்டாக் ஆரனை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்லாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணுறது இது ரெண்டு மட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பைக்கோட பேட்டரியை காப்பாற்றிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைவ் கேஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.